முதல்ல நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, தமிழர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஐந்தினை கோட்பாடுகள் இருந்துச்சு. அந்த ஐந்தினை கோட்பாடுகள்லயே முருகனை தான் நம்ம வந்து முதன்மை தெய்வமா வச்சிருந்தோம். ஏன்னா குறிஞ்சி நில தலைவனாக முருகன் இருந்தார். ஆனால் அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சுருங்கியோ அல்லது விரிந்தோ சைவமாகவும் வைணவமாகவும் பிரிந்ததற்கான காரணம் என்ன? எங்கிருந்து அந்த மாறுபாடுங்கிறது வருது? அதாவது ஐந்தினைனா நிலத்தின் அடிப்படையில் திணை என்பது வகுக்கப்பட்டு அதற்கு தெய்வங்களே, அதாவது இப்போ கூட இந்த எட்டு திசைக்கு எட்டு தெய்வங்கள்ங்கிற மாதிரி அந்த நிலத்துக்கு என்னென்ன இறை கடவுள்னு சொல்லி வச்சாங்க. அதில் குறிஞ்சிக்கு தலைவர் இவர் முருகன் அப்படின்னு முருகன் வச்சுருந்தாங்க. இந்த முறையில் தான் தமிழர்களுடைய வாழ்வியல் தொல்காப்பிய காலத்திலிருந்து இருந்திருக்கு. அதற்கு முன்பும் இருந்திருக்கிறது. ஏன்னா அவர் என்மனார் புலவர் அப்படிம்பார். என்மனார் எனக்கு முன்னால் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். அப்போது தொல்காப்பியருக்கு முன்னாலிருந்தே தமிழர்களுடைய வாழ்வியல் இப்படி இருந்திருக்கு. இப்படி இருந்தது நீங்கள் கேட்குற மாதிரி சைவமாக வைணவமாக சுருங்கியது எப்படி அப்படின்னா, அது வந்து பௌத்தம் சமணம் இவற்றின் வருகைக்கு பிறகு அந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஓகே. பௌத்தமும் சமணமும் தமிழகத்தில் தென்னகத்தில் வந்து தமிழகத்திற்கு வந்த பிறகு அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இவர்களுக்கு நேரடியானது, முரணாக இருக்கிறது. ஓகே. முரணாக இருக்கிறது, எதிரடையானது. இந்த எதிரடையான முரண்பாடுடைய இதை சமாளிக்கணும் அப்படின்னா, இந்த தேர்தல் கூட்டணி போல இவங்க வந்து, அதாவது மாலியம் அப்படின்னு சொன்னால் அந்த மாலியம் வந்து தமிழுக்கு மாறுபட்டது கிடையாது. அதிலும் முழுக்க முழுக்க தமிழர்கள் தான். மாலிய தமிழ் மிகவும் அழகானது. மாலியம் என்று சொன்னால், அதாவது நாவுக்கரசர் பாடுறாரு, திருமால் அல்லாது தேவி இல்லைங்கிறார். இறைவன் சிவபெருமானுக்கு உறுதுணையாக இருப்பது திருமால் தாங்கிறார். அப்போ அந்த திருமால் வந்து யாரோ ஒருத்தர், விஷ்ணு அல்ல, விஷ்ணு அல்ல, திருமால் என்பவர் விஷ்ணு அல்ல. திருமால் சிவபெருமானுடைய அம்சமே. அதைத்தான் தெரியாதவங்க கூட ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட ஒரு அன்பர் கேட்டார், எத்தனை சிவன் அப்படின்னு கேட்டார். அது நீண்ட விளக்கம் சொல்லணும். புரியுதுங்களா? அதாவது இப்போ உங்களுக்கு மேலதிகாரி ஒருவர் இருப்பார், அவருக்கு மேலதிகாரி ஒருவர் இருப்பார், அவருக்கும் மேலே இருக்கலாம், அவருக்கும் மேலே இருக்கலாம், எங்கேயோ உங்களுடைய முதலாளி இருக்கலாம். இப்படித்தான் நம்முடைய சைவ கோட்பாடு இறைவனை நமக்கு காட்டுகிறது. அப்படி காட்டுகின்ற போது அனைத்தையும் பரமசிவம், ஆதிசிவன், சதாசிவம், சிவபெருமான், சிவன், உருத்திர சிவன், இப்படி படிப்படியாக காட்டுகிறது. அந்த வகையில் இந்த சிவத்தினுடைய ஒரு அம்சம்தான் இந்த திருமால் அயன். அயன் என்றால் பிரம்மா, பிரம்மா இவர்களெல்லாம். அதனால் சிவம் வேறு திருமால் வேறு என்பதே கிடையாது. அதைத்தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சிவன் வேறு விஷ்ணு வேறுன்னு நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா அதிலையும் வந்து அவ்வளோ ஒரு குழப்படி. அந்த திருமாலை மறைச்சு இந்த விஷ்ணுவை மேல் உயர்த்தி, இதெல்லாம் ஆரிய வருகைக்கு பிறகு